சகோதர சகோதரிகளே வணக்கம் இன்றைக்கி நாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச இருக்கின்றோம் மக்கள் மத்தியில் நொடிக்கு நொடி செய்திகளை தரக்கூடியது ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் நடுநிலையோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் செய்திகளை தருகின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும் இன்றைக்கி செய்தியை தராமல் செய்தியை சொல்லாமல் செய்தியை உருவாக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இன்னைக்கு ஊடகங்கள் திகழ்கின்றது அதாவது தங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அந்த விருப்பத்தை அவங்க செய்தியாக கொடுப்பாங்க இதை மக்கள் கேட்டுக்கோணும் இன்றைக்கி நியூஸ் கிடையாது அவங்களுடைய பார்வையில் வியூஸ் அவங்களுடைய டிஆர்பி ரேட் ஏறோன்னு கருத்துக்கள் கிடையாது நல்ல கருத்துக்கள் ஆரோக்கியமான கருத்துக்கள் பாசிட்டிவ் மெசேஜ் அந்த கருத்துக்கள் எல்லாம் கிடையாது நெகட்டிவான செய்திகள் எதிர்மறை எண்ணங்கள் இதைத்தான் இன்னைக்கு செய்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக தங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்வதற்காக இன்றைக்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன இதனுடைய பின்னணியில் பல்வேறு சதித்திட்டங்கள் இருக்குது இந்த செய்தி வாசிப்பாளர்கள் இந்த செய்தியில் வந்து இந்த விவாதங்கள் நடத்தக்கூடியவங்க இதில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏதோ இந்த செய்தி சேனலில் சேர்ந்து இந்த துறையில் இருக்கிற ஆர்வம் காரணமாக மக்களுக்கு நாம் சேவை செய்யணும் அப்படி இவங்க வரல இவங்க வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது சிலர் கிறிஸ்தவர்களுடைய கைக்கூலிகளாக பயிற்சி கொடுக்கப்பட்டு அதற்காக தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் சிலர் நக்சலைட்டுகளுடைய கைக்கூலிகளாக அதற்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் இந்த தேசத்துக்கு எதிரானவர்களாக இந்த தமிழ்நாட்டை தனி தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இவங்க இந்த துறைக்கு சேவை செய்வதற்காக நியாயத்தோடும் நடுநிலையோடும் செய்திகளை தருவதற்காக வரவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்தி சேனல்கள் தொலைக்காட்சி சேனல் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி திகா திமுக நக்சலைட்டு கிறிஸ்துவ கும்பலுடைய கைக்கூலியாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேட்டுக்குங்க சமீபத்தில் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு வந்தது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நியூ செவனுடைய செய்தி ஆசிரியர் நெல்சன் சேவியர்னு பேர் அவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு அந்த ட்விட்டரில் அவன் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த ட்விட்டரில் போடுறான் இவனுக்கு எவ்வளோ திமிரு எவ்வளோ தெனா வெட்டு எவ்வளவு தூரம் தமிழர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் இது மாதிரி ஒரு கருத்தைவன் தெரிவிப்பான் பல ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய விவாதங்களில் பங்கெடுக்கக்கூடிய நெறியாளராக இருக்கக்கூடிய இந்த நெல்சன் சேவியர் மாதிரி ஆள் பல கோடிக்கணக்கான தமிழர்கள் இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதுக்கு இவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த தமிழ் புத்தாண்டை கேவலப்படுத்துகிற நோக்கத்தோட இன்றைக்கி இந்த நெல்சன் சேவியர் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துன்னு சொன்னால் எவ்வளவு திமிர் இருக்கோன்னு இவன் நடத்தக்கூடிய விவாதத்தில் நியாயம் இருக்குமா நேர்மை இருக்குமா அதே மாதிரி இன்னொரு இன்னொரு டிவியினுடைய ஒரு செய்தியாளர் அவர் பேர் வந்து அரவிந்தாக்சன் பேர் சத்தியம் டிவியில் இந்த சத்தியம் டிவியில் அவர் அவருடைய பேஸ்புக் பேஜில் போடுறார் பிரதமர் அவர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறார் அப்போ வெளிநாட்டினுடைய ஒரு தலைவர் பெண் தலைவர் அவர் பிரதமருக்கு நம்முடைய பாரத பிரதமருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க அதை கேவலப்படுத்தி அந்த படத்தை போட்டு அதை கொச்சையாக சில வார்த்தைகளை போட்டு இந்த அரவிந்த் என்ற இந்த டிவியில் தலைமை சத்தியம் டிவியில் தலைமை பொறுப்பு தலைமை செய்தியாளர் இருக்கக்கூடிய இந்த ஆள் செய்தி போடுறான் இவங்கெல்லாம் டிவியில் விவாதம் நடத்தினா அந்த விவாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இவர்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் எப்படிப்பட்டதையாக இருக்கின்றது இப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி தலைமை பொறுப்பில் இன்றைக்கி பல டிவிகள் இருந்துகிட்ருக்குறாங்க புதிய தலைமுறை இந்த புதிய தலைமுறையில் சமீபத்தில் ஒரு விவாதம் நடந்தது அந்த விவாதத்தில் இந்திய சீனா பற்றிய விவாதம் இந்த விவாதத்தில் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை செய்தியாளர் வந்து விருந்தினர்களிட்ட கேட்குறாரு விருந்தினர்னால் யார் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் இருப்பான் ஒரு திமுகக்காரன் இருப்பான் ஒரு திகே இருப்பான் ஒரு காங்கிரஸ்காரன் இருப்பான் இவன் நாலு பேருமே ஒரே குட்ட குட்டையில் ஊர்ன மட்டைகள் இவன் நாலு பேருமே இந்த நாட்டுக்கு எதிராக பேசுவான் இந்து மதத்துக்கு எதிராக பேசுவான் இப்படிப்பட்ட நாலு பேர்த்து கூப்பிட்ட கோர வச்சிட்டு இந்த ஆள் கேள்வி கேட்குறாரு சீனா தன்னுடைய எல்லையை பதினாலு நாடுகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது பதினாலு நாடுகளோடும் பிரச்சனையெல்லாம் வந்து பேசி தீர்த்துட்டாங்க இந்தியாவு கூட மட்டும் ஏன் பிரச்சனை தீராமல் இருக்குது இப்படி கேட்குறான் இதை பார்க்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு மனசில் என்ன தோணும் அப்போ சீனா எல்லா நாட்டோடையும் பிரச்சனையும் பேசி தீர்த்துருச்சுன்னு சொன்னால் இந்தியாவோட மட்டும்தான் பேசி தீர்க்காம இருக்குது அப்போ இந்தியா போய் சீனா கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஒரு பொய்யான தவறான செய்தி சீனா பதினாலு நாடுகளோடு எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எல்லை பிரச்சனை சீனாவிற்கு பதினெட்டு நாட்டோடு இருக்குது பதினெட்டு நாட்டோட சீனாவிற்கு எல்லை பிரச்சனை இருக்குது சீனா தனது நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே போகின்றது இதை கண்டிக்காம இதைய சுட்டிக்காட்டாம உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை வந்து இந்தியா ஏதோ சீனா கூட போய் அடாவடி பண்ணுற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தியை இந்த விவாதத்தின் போல ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க இந்த செய்தி சேனல்கள் எப்படிப்பட்டது இவர்கள் நியாயத்தோடும் நடுநிலையோடும் செயல்படுகின்றார்களா இன்றைக்கி பாருங்கள் எல்லையில் இருபது இராணுவ வீரர்கள் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கின்றார்கள் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் சீன இராணுவத்தினுடைய கண்ணிலே விரலை விட்டு ஆட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அறுபது பேரை தீர்த்து கட்டி இருக்கின்றது நம்முடைய இராணுவம் சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ரெண்டு மூணு பேர் வீரதீர செயல் செஞ்சுருக்கிறாங்க ஒரே ஆள் பதினஞ்சு பேர்த்து இருபது பேர்த்த நம்மால் அவனை திருப்பி தாய்க்கிருக்கிறான் ஆளை காலி பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய வீரதீரச் செயல் அப்படி வீரதீர செய்த செயல் செய்த நம்முடைய இராணுவ வீரர்கள் யார் அவள் செய்த சாகசங்கள் என்ன அவருடைய குடும்ப பின்னணி என்ன அவருடைய குடும்பம் படக்கூடிய கஷ்டம் என்ன இந்த செய்திகளெல்லாம் தர வேண்டிய இந்த நேரத்தில் நம்முடைய பிரதமர் எங்க போறாரு எங்க போர் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த போர்க்களத்திற்கே செல்கின்றார் இதுக்கு முன்னாடி எந்த பிரதமராவது போயிருப்பாங்களா உலகமே உற்று நோக்குகின்றது அங்கே போய் சொல்றாரு என்ன சொல்றார் எங்களுக்கு அமைதியும் தெரியும் திருக்குறளின் பெயரிலே போர் செய்யவும் தெரியும் என்று சொல்லி தமிழனுடைய பெருமையை திருக்குறளை சொல்லி அந்த இடத்துல இராணுவ வீரர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பேசிட்டு வர்றார் இந்த செய்தி வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தமிழ்நாட்டில் வேறு எந்த செய்தி பிரதானப்படுத்தப்படுகின்றது பெனிக்ஸினுடைய மரணம் பெனிக்ஸினுடைய மரணத்திற்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் என்ன நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு வாரங்களாக தொடர்ந்து தொடர்ந்து அந்த விசாரணை அதிகாரி வந்தார் அவர் போனார் அவர் யூரின் போனார் அவர் டீ சாப்பிட்டாரு அவர் காப்பி சாப்பிட்டாரு அவர் வெளியே வந்து நின்னார் இப்படி வினாடிக்கு வினாடி தொடர்ந்து எப்போ டிவி போட்டாலும் இதே தான் செய்தி ஏயா நாட்டில் எல்லையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரசை பரப்பிய சீனா உலகத்தில் நான் தான் மூன்றாவது இராணுவத்தை கொண்டிருக்கின்ற நாடு என்ன சொல்லி உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கின்ற சீனா அந்த சீனாவினுடைய கண்ணிலே இந்திய இராணுவம் விரலை விட்டு கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலே இந்திய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே இடத்துக்கு நம்முடைய ர பாரத பிரதமர் விஜயம் செஞ்சிருக்கிறார் பேசியிருக்காரு அதை பற்றியான செய்திகளை இருட்டடிப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த பெனிக்ஸினுடைய மரணத்தை பற்றி மட்டுமே செய்தி போடுகிறார்கள் என்றால் இதுக்கு என்ன காரணம் ரெண்டு காரணம் இருக்கின்றது ஒன்று பெனிக்ஸ் மரணத்தை பற்றியான செய்தி போடுவதற்கான காரணம் மக்களுக்கு காவல்துறையின் மீது நல்ல எண்ணம் இருக்கக்கூடாது மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க வேண்டும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழக்க வேண்டும் என்று இந்த நக்சலைட் சிந்தனையை கொண்ட ஊடகங்கள் இன்றைக்கு காவல்துறைக்கு எதிராக மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்கிறார்கள் இன்னொன்று இந்திய ராணுவத்தினுடைய வீரதீர செயல் மோடியினுடைய எல்லை விசிட் மறைக்கப்படுவதனுடைய நோக்கம் எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேசிய உணர்வு வந்துவிடக்கூடாது இந்த இரண்டு காரணங்களுக்காக ஒரு செய்தி இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது இன்னொரு செய்தி தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே மாதிரி இந்த ஊடகங்கள் எப்படிப்பட்டது விவாதங்களில் கையமைத்தனம் விவாதங்களில் நேர்மை கிடையாது நாலு பேர்த்து கூப்பிட்டு கோர வச்சுக்குவான் ஒருத்தர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னொருத்தர் திகா இன்னொருத்தர் திமுக இன்னொருத்தர் காங்கிரஸ் இப்படி நாலு பேர் உட்கார வச்சுட்டு நாலு பேர்கிட்ட ஒரு விவாதம் நடத்தினா அந்த விவாதத்தில் ஏதாவது தீர்வு வருமா இந்துக்களுடைய கருத்தை சொல்லக்கூடியவங்களை யாராவது ஒருத்தரை கூப்பிடுவாங்க இந்த நாட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆள் அவங்களுக்கு நேரம் இருக்காது இந்த மூணு நாலு பேரும் சேர்ந்து நேரம் எடுத்துக்கிட்டு இவனுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக சேர்க்கப்படுகிறது தானா போகலை இயற்கைக்கு விரோதமாக இந்த கருத்துக்கள் திணிக்கப்படுகின்றது இது விவாதங்களில் இவங்க செய்யக்கூடிய கயமைத்தனம் செய்திகளில் செய்யக்கூடிய கயமைத்தனம் இருக்குது பாருங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமா இந்த தேசத்திற்கு விரோதமாக செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது எப்படி இன்றைக்கி தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சா சுற்றுச்சூழல் மாசுபற்றுமா விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை கொண்டு போய் கடலில் கரைச்சோம்னா சுற்றுச்சூழல் மாசுபற்றுமா இது மாதிரியான செய்திகள் இது மாதிரியான பிரச்சாரங்கள் இந்து கடவுள்களை கேவலப்படுத்தக்கூடிய செய்திகள் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்பது அதே மாதிரி பெண்களுக்கு தாலி அவசியமான ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த புதிய தலைமுறை டிவி இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்கல்ல பெண்களுக்கு தாலி அவசியமானு இவன் நேர்மையான நாளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கேன்னு பெண்களுக்கு தாலி அவசியமா முஸ்லீம் பெண்களுக்கு புர்கா அவசியமா கிறிஸ்தவ பெண்களுக்கு சிலுவை அவசியமா இப்படி வந்து இவங்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தால் உண்மையிலேயே இவங்களுடைய உள்நோக்கம் இல்லாத ஒரு செய்தி சேனலு இவங்க நடுநிலையாக அணுகிறாங்க எல்லார்த்தையுமே அப்படி நம்ம நினச்சிருக்கலாம் ஆனால் இவங்க என்ன செய்தி இப்போது என்ன மாதிரி விவாதங்கள் நடத்துகிறாங்க பெண்களுக்கு தாலி அவசியமானு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகரை கொண்டு போய் கடலை கரைக்கலாமான்னு ஒரு செய்தி அப்புறம் வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாமான்னு சொல்லி ஒரு விவாதம் இது மாதிரி தொடர்ந்து இந்து கடவுள்களை இந்துக்கள் வந்து கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை ஏதோ அவங்க மனசில் எப்படி ஒரு எண்ணம் வரணும்னு இந்து வேறு தமிழர் வேறு அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு திட்டமிட்ட ரீதியில் இந்த டிவி தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து விவாதங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல் இந்த நபர்களை முன்னிறுத்துறது உதாரணத்துக்கு மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி இந்த திருமுருகன் காந்தி எங்கே இருந்தா இவன் யாருன்னு யாருக்காவது தெரியுமா இந்த திருமுருகன் காந்திக்கு ஊருக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவர் பெரிய செல்வாக்கான தலைவரா ஆனால் இந்த திருமுருகன் காந்தி இன்றைக்கு ஊடக பிம்பத்தால் ஒரு தலைவராக கட்டமைக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா இன்னைக்கு திருமுருகன் காந்திக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது இந்த சீமானுக்கு ஊரில் கட்சிக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சீமானுடைய பேட்டிக்கும் சீமானுடைய விவாதத்துக்கும் அவனை பற்றியான செய்திகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி சேலத்தில் இருக்கிற பியூஸ் மனுஷு அவன் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு என்ன அவன் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இது மாதிரி மக்கள் செல்வாக்கு இல்லாத இந்த தேசத்திற்கு விரோதமான கருத்துக்கள் அதாவது தமிழ்நாடு இந்தியாவோடு இணைந்ததல்ல இந்தியா தனி நாடு தமிழ்நாடு தனி நாடு என்ற மனப்பான்மையிலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் இதை பிரச்சாரமாக பண்ணுறாங்களோ அவங்கள வந்து முன்னிறுத்தி அவங்கள தலைவராக கட்டமைச்சு அவங்களுக்கான செய்திகளை உருவாக்கி அவங்களுக்கான விவாதத்தை கொடுப்பது அதே போல் தவறான மக்களை திசை திருப்பக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பெயர்களை முன்னிறுத்துவது உதாரணத்துக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அருணன் அவர் விவாதத்துக்கு வந்தால் இவன் என்ன போடணும் அருணன் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தானே போடணும் ஆனால் இவன் என்ன போடுறான் அருணன் பத்திரிகையாளர் அருணன் பத்திரிகையாளரான் ரொம்ப யோக்கியமான பத்திரிகையாளர் அப்புறம் இது மாதிரி யாரெல்லாம் வந்து இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ ஒருத்தர் சாந்தின்னு ஒரு அம்மா அந்த அம்மா கம்யூனிஸ்ட் தீவிரமான கம்யூனிஸ்ட் அந்த அம்மா டாக்டர் இருக்கிறாங்க உடனே சாந்தி மருத்துவர் கொரோனாவை பற்றி அவங்கக்கிட்ட விவாதம் நடத்துறது பிரியன்னு ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவனை பத்திரிகையாளர்னு சொல்லி போடுறது இது மாதிரி யாரெல்லாம் இந்துக்களுக்கு விரோதமான ஆட்கள் இருக்கிறாங்களோ மனுஷிய புத்திரன் பத்திரிகையாளர் திமுகக்காரன் இப்படி இந்துக்களுக்கு விரோதமான ஆளை இடதுசாரி கருத்துக்கள் உடையவங்களை அவங்க சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியை போடாமல் பத்திரிக்கையாளங்கிற பேரில் மருத்துவங்கிற பேரில் சமூக ஆர்வலங்கிற பேரில் பியூஸ் மனுஷ் வந்து ஒரு நக்ஸலைட்டு அவனை நக்ஸலைட்டில் தானே போடணும் அப்படி தானே மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும் ஆனால் பியூஸ் மனுஷ் என்ன சொல்கிறாங்க இயற்கை ஆர்வலர் அவர் என்னையும் இயற்கை ஆர்வலராக இருந்தார் அவர் பண்ண ஊழல் இயற்கைங்கிற பேரில் அவர் அடித்த கொள்ளை அவர் இந்த நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறது இதையெல்லாம் எங்கேயாவது சொல்கிறாங்களா அவன் எப்படி இயற்கை ஆர்வலர் ஆக முடியும் அவர் இயற்கை ஆர்வலர்னு போடுறது ஏன் பத்திரிக்கையாளர் பசுத்தாய் பத்திரிகை எழுதக்கூடிய பத்திரிக்கையாளர் கிடையாதா ஒரே நாடு பத்திரிக்கை எழுதக்கூடியவங்க பத்திரிக்கையாளர் கிடையாதா விஜய் பாரதம் பத்திரிகையாளர் அவங்க பத்திரிக்கையாளர் கிடையாதா அவங்கெல்லாம் வந்தால் ஆர்எஸ்எஸ்ஸு இந்து முன்னணி பிஜேபி ஆனால் அருணன் மாதிரி ஆட்கள் வந்தா பத்திரிகையாளர் அப்புறம் பத்திரிக்கையாளர்னே சில பேர்த்து வச்சுருக்கான் ராதாகிருஷ்ணன் பக்கா டிஎம்கே ஏ டிஎம்கேன்னு போடியா பத்திரிக்கையாளருங்கிற பேரில் கொண்டு வந்து ராதாகிருஷ்ணன் அவங்க தான் அவர் பிஜேபிக்கு எதிராக பேசுவார் இந்துக்கிறதுக்கு எதிராக பேசுவார் இந்தியா ஒரே நாடுங்கிறதுக்கு எதிராக பேசுவார் பிரியன் ஒரு ஆள் அப்புறம் மணின்னு ஒரு ஆள் இவங்கள்லாம் தான் பத்திரிக்கையாளராக ஏன் வலதுசாரி பத்திரிக்கையாளர் யாருமே இல்லையா இப்படி இடதுசாரி பத்திரிக்கையாளர்களை முன்னிறுத்தி விவாதத்தை கூப்பிட்டு அவங்க இந்து மதத்தை கேவலப்படுத்துவாங்க மத்திய அரசாங்கத்தை கேவலப்படுத்துவாங்க பிரதமர் மோடிக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் அவங்களுக்கு தான் இந்த ஊடக வளிச்சம் கிடைக்கும் விவாதத்தை கூப்பிடுவாங்க அவங்க தான் பேசுவாங்க இதை பார்க்கக்கூடிய சாதாரண மக்களுடைய மனசில் என்ன ஆகும் இந்த தமிழ்நாட்டை பற்றியான இந்தியாவை பற்றியான இந்த அரசாங்கத்தை பற்றியான செய்திகள் இவங்களுக்கு எப்படி போய் சேரும் சாதாரணமாக தொடர்ந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக தவறான எண்ணத்தை புகுத்துகின்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய செய்தி சேனல்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இவங்கள்லாம் யார் இவங்களுடைய பின்னணி என்ன உதாரணத்துக்கு இந்த குணான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் நியூஸ் ஐட்டியினுடைய தலைமை செய்தியாளர் அந்த யார் தீவிரமான தீச்சக்காரரு கடவுள் நம்பிக்கை கிடையாது தீஜாக்காரனா யார் அவனுடைய கொள்கை என்ன தீஜாக்காரன் பெரியார பெரியாருடைய கொள்கை அதாவது ஈவ ராமசாமினுடைய கொள்கை ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க ஈ வே ராமசாமினு சொல்கிறார் கடவுள் இல்லை இந்து மதத்தில் ஜாதிகள் இருக்குது இந்து மதத்தில் வந்து தீண்டாமை இருக்குது இந்த நாடு விடுதலை பெற்றதே தவறுன்னு சொல்லக்கூடியவங்க அதாவது இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெற்றதே தவறு பிரிட்டிஷார் தான் இந்த த தமிழ்நாட்டை ஆளணும்னு கடிதம் எழுதினார் இந்த ஈவே ராமசாமி அந்த ஈவே ராமசாமியினுடைய கொள்கையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீகா அந்த தீகாவினுடைய தீவிரமான உறுப்பினர் குணா இந்த தீகாவினுடைய பொதுச்செயலர் இருக்கிறார் பாருங்கள் களிப்பூங்குன்றன்னு அவர் பேர் அந்த களி பூங்குன்றத்தினுடைய மருமகன் தான் இந்த குணா யார் நியூஸ் எயிட்டினுடைய தலைமை செய்தியாளராக இருக்கக்கூடிய குணா தீகாவினுடைய பொதுச் செயலாளர் களி பூங்குண்டனுடைய மருமகன் அதே போல் புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய தலைமைச் செய்தியாளர் கார்த்திகேயன் இவர் கல்லூரியில் படிக்கும்போது எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பில் இருந்தார் அந்த கல்லூரி படிப்பு முடிஞ்சு வந்தோடனே டிஐஎஃப்ஐயில் டைஃபின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் வந்து இவர் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கார் இன்றைக்கி புதிய தலைமுறையினுடைய செய்தி தலைமை செய்தியாளராக இருக்கார் இதே போல தான் இந்த நெல்சன் சேவியர் தீவிரமான ஒரு இந்து விரோதி இந்து கடவுள் விரோதி இந்த தேசத்திற்கு எதிரான எண்ணங்களை கொண்டவர் தமிழ் வேற ஹிந்து வேற என்ற ஒரு எண்ணத்தை சிந்தனையை கொண்டவர் அந்தாள் நடத்தக்கூடிய செய்தி அந்தாள் நடத்தக்கூடிய விவாதம் எப்படி நேர்மையானதாக நடுநிலையானதாக இருக்குது இது மாதிரி இந்துக்களுக்கு தான் இன்றைக்கு எதில் இருக்கிறாங்க நியூஸ் சேனல்களில் முக்கியமான தலைமை பொறுப்புகளிலே இருக்கின்றார்கள் இவங்க என்ன செய்தி போடுறாங்கன்னு பார்த்துக்குங்க அதாவது தீபாவளி பண்டிகை வருது தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாள் சுஜித் வில்சன் சொல்லி ஒரு பையன் போர்வல் குழியில் விழுந்துடுறான் நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது அந்த செய்தி தொடர்ந்து ஒரு வாரம் ஓடியது அது அவ்வளோ முக்கியமான செய்தியா நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி நேரடி செய்தி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த கேமராவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறது இதோ இருக்கிறாங்க தோண்டிட்டாங்க இருபது அடி தோண்டிட்டாங்க நாற்பது அடி தோண்டியாச்சு அறுபது அடி தோண்டியாச்சு மூச்சு சுவாசம் பொருத்தப்பட்டிருக்குது நாட்டில் எத்தனை சம்பவம் நடக்குது இது மாதிரி செய்தி போடுங்க யானை ஒரு அளவுக்கு போடுங்க தொடர்ந்து சோக கீதத்தை பாடி 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 மக்கள் தங்களையே அறியாமல் அதில் மூழ்கி தீபாவளியை சோக தீபாவளியாக மாற்றி கொண்டார்கள் சோக தீபாவளியாக இந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து மாற்றின திட்டமிட்ட வகையில் நீ யோசித்து பாருங்கள் நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்குது இன்றைக்கி நம்முடைய பிரதமர் ஒவ்வொரு முறையும் மான் கி பாத்தில் மனதின் குரல் என்ற பெயரில் நாட்டு மக்களுக்கு ரேடியோ மூலமாக உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பாசிட்டிவான விஷயத்தை சொல்றாரு ஒரு சாதாரண ஒரு எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவர் பல இடங்களில் அவர் தன்னுடைய சொந்த செலவில் போய் குளம் வெட்டி நீர்த்தேக்கங்களை அதிகப்படுத்தியிருக்காரு குளங்களை உருவாக்கியிருக்காரு நீர்நிலையினுடைய நீர் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தியிருக்கார் அவரை பற்றி சொல்கிறார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக மதுரையில் ஐந்து லட்சம் ரூபாய் சேமித்து வச்சுருக்கார் ஒரு முடி தொழிலாளி அவர் ஐந்து லட்சம் ரூபாயும் நீட் தேர்வுக்காக சார் நீட் ஐந்து லட்சம் ரூபாயையும் இந்த கொரோனா நிவாரண நிதிக்காக இன்றைக்கி வழங்கியிருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் அங்கே கொரோனா நிவாரணத்துக்காக தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக வைத்திருந்த அஞ்சு லட்சம் ரூபாயை எடுத்து எது கொடுத்துருக்காரு மக்களுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் பிரதமர் சுட்டி காட்டி பேசுகிறார் இது மாதிரி யாரெல்லாம் இந்த நாட்டில் ஏதாவது ஒரு மூளையில் சாதனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்து பிரதமர் இன்னைக்கு அடையாளப்படுத்துகிறார் ஏதாவது ஒரு ஊடகம் அதற்கு முன்னதாக போய் இப்படெல்லாம் செய்கிறாங்கன்னு காட்டியிருக்கிறாங்களா இல்லை பிரதமர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாங்களா இல்லவே இல்லை இன்றைக்கி திட்டமிட்ட வகையில் தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய மனசில் மாணவர்களுடைய மனசில் தவறான எண்ணத்தை பொறுத்துறாங்க அதாவது தற்கொலை செய்து கொண்டால் அவர்கள் தியாகிகள் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் அது மாதிரியான ஒரு சிந்தனையை இன்றைக்கு தமிழக ஊடகங்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க இந்த நீட் தேர்வில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு அந்த பொண்ணுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி கொடுத்துருக்கிற பட்டம் என்ன பெரிய தியாகி மறுமலர்ச்சிக்காக உயிரை விட்டவர் அப்படி சொல்லி வருஷம் வருஷம் அந்த நீட்டில இறந்த இதை தற்கொலை பண்ணிக்கிட்ட அனிதாங்கிற பொண்ணை ஹீரோவாக்கி ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படத்தை போட்டு இப்படி தொடர்ந்து செய்திகள் நட வந்துட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய மற்ற மாணவருடைய மனசில் என்ன எண்ணம் வரும் ஓ நாமும் தற்கொலை செய்து கொண்டால் நமக்கும் இது போன்ற ஒரு புகழ் கிடைக்கும் என்ற எண்ணம் ஏற்படுமா இல்லையா இந்த ஊடகங்கள் தற்கொலையை தடுக்க வேண்டிய ஊடகங்கள் இன்றைக்கு தற்கொலையை ஊக்கப்படுத்துகின்ற ஊடகங்களாக மாறி இருக்கின்றது அதே போல் வாயை வாயத்திறந்த பொய் அவங்களுக்கு தேவையானதை பெருசுப்படுத்துகிறது காவேரி ஜல்லிக்கட்டு நீட்டு மீத்தேன் இப்படி சிஏஏ இப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இவர்கள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத என்ன பண்ணியிருக்காங்க உண்மைக்கு மாறான செய்தியாக இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே இந்த ஜல்லிக்கட்டு காவேரி நீட்டு இதிலலாம் குற்றவாளி யார் காங்கிரஸும் திமுகவும் ஆனால் திட்டமிட்ட வகையில் இன்றைக்கு இந்த செய்தியை எல்லாம் முழுக்கவே வந்து இந்துக்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்து முன்னணிக்கு எதிராக கடந்த சில வருடங்களாக இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு கட்டமைத்தன திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்களை செய்தன திட்டமிட்டதன் மூலமாக பல கலவரங்களை தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைக்கு இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இவர்கள் தவறான வழிக்கு கொண்டு போவதற்காக இந்த செய்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகின்றது இன்றைக்கி சிஏஏ சிஏஏக்கு எதிராக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் எவ்வளோ ஒரு அற்புதமான சட்டம் வந்திருக்குது இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக உள்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு அற்புதமான சட்டம் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் அதை இன்னைக்கு வந்து மத ரீதியாக திரித்து இன்றைக்கி அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் எந்த ஊடகமாவது கண்டுச்சுதா ஏ அதை பெருசுபடுத்தி காட்டுறீங்க இது தேசத்திற்கு விரோதமான போராட்டம் அப்படி சொல்லி இந்த ஊடகங்கள் கண்டித்திருந்தால் அந்த போராட்டத்தை நடத்தி இஸ்லாமிய அமைப்புகள் பின்வாங்கி இருப்பார்கள் ஆனால் அந்த இஸ்லாமிய அமைப்புகளை கொம்பு சீவி விட்டு அவங்க ஏதோ ஒரு பெரிய நியாய காரியத்தை தர்ம காரியத்தை செய்கிற மாதிரி அந்த போராட்டங்களை வெளிச்சம் போட்டு காட்டி மேலும் இந்த போராட்டத்தை அதிகப்படுத்தினார்கள் பாகிஸ்தானிற்கும் பங்களாதேஷிற்கும் ஆதரவாக அதே போல் காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டது அதே அந்த நீக்கப்பட்ட அந்த முந்நூற்றி எழுபதாவது பிரிவு இன்றைக்கி காஷ்மீர் நம்ம ஓட இணைவதை முழுமையாக எதிர்த்து வந்தது காஷ்மீருக்கு தனி கொடி நம்ம நாட்டுக்கு தனி கொடி இந்த நாட்டில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் காஷ்மீர் மாநிலத்துக்கு அது பொருந்தாது இப்படியெல்லாம் இருந்தது இதையெல்லாம் உடை தெரிந்து இன்றைக்கு காஷ்மீர் நம்மளோடு இணைந்திருக்கிறது காரணம் முந்நூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கம் இதுக்கு எதிராக எத்தனை பொய் பிரச்சாரங்களை இந்த தமிழக ஊடகங்கள் கட்டவிழ்த்து விட்டன இன்றைக்கி காஷ்மீருக்கு முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் அமைதி நிலவுகின்றது இன்றைக்கி எங்கேயும் குண்டுவெடிப்பு கிடையாது காஷ்மீரில் பிரிவினை பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது காஷ்மீர் மாநிலம் இந்தியாவோடு முழுமையாக இணைந்து அந்த நாட்டு மக்கள் இன்றி அந்த மாநிலத்தை மக்கள் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த ஊடகங்கள் சொல்ல மறந்து இதற்கு நேர் எதிராக ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் செல்வாக்கு இல்லாதவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய இந்து இயக்கங்களை இந்து முன்னணி போன்ற அமைப்பினுடைய செய்தியை வெளியிடுறதில்லை இன்றைக்கி பாருங்கள் இந்த நாம் கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது எதுக்கு அவனுடைய செய்தி வருது தொடர்ந்து சீமான் ஏதாவது பேசுனா செய்தி வைக்கும் எதாவது பேசுனா செய்தி இந்த திருமாவளவன் எதாவது பேசுனா செய்தி இவர்கள் எது பேசினாலும் செய்தி ஆகின்றது ஆனால் பல ஆயிரக்கணக்கான பேரை வைத்து நியாயத்திற்காக ஒரு போராட்டம் நடத்தினால் இந்து முன்னணி இந்துக்களுக்காக போராடினா இந்த நாட்டுக்காக போராடினா செய்திகள் வருவதில்லை ஆகவே இந்த ஊடகங்கள் திருந்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ஊடகங்களை மக்கள் திருத்த வேண்டும் மக்கள் என்ன செய்யணுன்னு இது போன்ற பொய் செய்திகளை பரப்புகின்ற நியூஸ் செவன் ஆகட்டும் நியூஸ் எயிட்டீன் ஆகட்டும் புதிய தலைமுறையாகட்டும் இந்த செய்தி சேனல்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இவர்கள் பொய்யின் பிறப்பிடம் இந்த செய்தி சேனல்கள் நக்சலைட்டினுடைய கூடாரம் இந்த செய்தி சேனல்கள் பிரிவினைவாதிகளினுடைய கூடாரம் இந்த செய்தி சேனல்களை மக்கள் புறக்கணித்து நல்ல செய்தி சேனல் நல்ல செய்தியை கொடுக்கின்ற சேனல்களை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய நெறியாளர் செந்தில் அவர் ஃபேஸ்புக்கில் அவர் செய்தி போடுறார் சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்று விடுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இது எதுக்காகனா மத்திய அரசாங்கம் சீனாவினுடைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆப்புகளுக்கு செயலிகளுக்கு தடை விதிச்சிருக்குது இது தடை விதிச்சுட்டா இல்லை நின்று போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு இவன் எப்படியெல்லாம் சீன விசுவாசத்தை காட்டணுமோ அப்படியெல்லாம் விசுவாசத்தை காட்டுறான் பல்லாயிரம் கோடி ரூபாய் அதில் சீனாவிற்கு சீனா கம்பெனிக்கு இழப்பு ஏற்பட்டுருக்குது இவன் என்னமோ பெரிய பொருளாதார நிபுணர் மாதிரி இன்றைக்கி மத்திய அரசாங்கம் எது செஞ்சாலும் சீனாவுக்கு இதில் கிண்டல் பேசுகிறது கேலி பேசுறது காமெடி பண்ணுறது ஏன்னு கேட்டால் இவன் எல்லாம் சீனாவுடைய கைக்கூலி கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு படித்து இந்த துறையை நாசமாக்குவதற்காக வந்திருக்கிறாங்க இந்த பத்திரிகை துறைங்கிறது ஜனநாயகத்தினுடைய நாலாவது தூண் ஒரு புனிதமான ஒரு துறை இந்த புனிதமான ஒரு துறையில் கேவலமான நபர்கள் தேச விரோதிகள் அதாவது ஒரு நல்ல தண்ணீரில் பன்னீர் மாதிரி தண்ணீர் இருக்குதுன்னு எங்கள் ஒரு ஆற்றுல அந்த ஆற்றுல ஒரு சாக்கடை நீர் கலந்தால் அந்த ஆற்று நீர் என்ன ஆகும் மாசுபட்டு போயிடும் யாரும் அது பக்கத்தில் போக மாட்டாங்க மூக்கு மேலே கை வச்சுக்குவாங்க துர்நாற்றம் வீசும் அது மாதிரி ஒரு புனிதமான பத்திரிகை துறையில் இந்த செந்தில் மாதிரி ஆள் இந்த குணா மாதிரி ஆள் இந்த கார்த்திகை செல்வன் கார்த்திகேயன் நெல்சன் சேவையர் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இந்த புனிதமான துறையை சீர்கெடுத்து விட்டார்கள் இந்த துறையை மீட்டெடுக்க வேண்டும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் இந்த தேசத்தின் மீது பக்தி கொண்டவர்கள் படித்து இந்த ஊடகத்துறைக்கு வந்து இந்த ஊடகத்துறையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் நல்ல நேர்மையான செய்திகள் இளைஞர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஊக்கம் தரக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய செய்திகள் பாசிட்டிவான மெசேஜ் சொல்லி இந்த மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் நல்லவர்கள் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்